உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். யார் எப்படி கஷ்டப்பட்டா என்ன, நமக்கு நம்மளோட சுயநலம்தான் முக்கியம் அதானே. அப்படி நீ இருக்கிறதுனால தான் அப்பாடா எப்படியோ நமக்கு ஒரு கோடீஸ்வரம் மாப்பிள்ள கிடைச்சிட்டான், கிடைச்சதை விடக்கூடாதுன்னு கெட்டியா புடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். என்ன பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா அத்த? அவரு அப்படி ஏதாவது சொன்னாரா? அவன் அப்படிலாம் சொல்றவன் கிடையாது, அவனோட குணம் அப்படி. யாரோட மனசும் நோக கூடாதுன்னு தான் பாப்பான், ஆனா அவன் மனசுக்குள்ள இருக்கிற வலிய யார் யோசிக்கிறது? பெத்த தாய்க்கு தானே பிள்ளையோட வலியும் வேதனையும் புரியும். அத புரிஞ்சுக்கிட்டுதான் நான் இப்ப உங்ககிட்ட பேசுறேன். எங்க அம்மா சொல்ற பொண்ணு யாரா இருந்தாலும் அவங்க கழுத்துல கண்ணை மூடிக்கிட்டு தாலி கட்டுவேன்னுதான் கார்த்தி சொல்லுவான். அவன் அப்படி சொல்றதுனால அவனுக்குன்னு எந்த விருப்பமும் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அம்மா நமக்கு நல்ல அழகான பொண்ணாதான் பாப்பாங்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையெல்லாம் தான் நீ அழிச்சிட்டியே. கார்த்தியோட ரசனை எப்படி ஆனதுன்னு எனக்கு தெரியும். அந்த ரசனைக்கெல்லாம் எந்த விதத்திலையும் நீ பொருத்தம் இல்லாதவ. கார்த்தி மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவன், அதனாலதான் உன் கழுத்துல கட்டின தாலிக்கு நேர்மையா இருக்கணும்னு யோசிச்சு உன்னை ஏத்துக்க தயாராயிட்டான். ஆனா அவன் மனசுக்குள்ள கட்டின கோட்டை நொறுங்கிடுச்சே. உன்னை பார்க்கும் போதெல்லாம் மனசுக்குள்ள எத்தனை போராட்டம் அவனுக்கு இருக்கும். அந்த வலியோட தான் அவன் காலத்துக்கும் இருக்கணுமா? அம்மா நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு என்னை நம்பியிருந்த என் பையனுக்கு அவன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்திய கட்டி வைக்க முடியாம போயிடுச்சேங்கிற வலியோட தான் நானும் இருக்கணுமா? எனக்கு உங்க கஷ்டம் புரியுது, ஆனா கார்த்திக் சார் என் கூட நல்லாதான் பேசுறாரு. அவர் என்ன வித்தியாசமா பாக்கல அத்த. அவர் அப்படி சங்கடப்பட்டாருன்னு அப்படி எனக்கு தோணிருந்தா நான் எப்பவோ விலகி போயிருப்பேன். நீ நேத்து வந்தவ, உனக்கு எப்படி கார்த்திய பத்தி தெரியும்? அவன் உங்ககிட்ட பேசுறான் சிரிக்கிறாங்கறத வச்சு அவன் உன்னை மனசார ஏத்துக்கிட்டான்னு நினைச்சியா? இல்ல, நீ உண்மையிலேயே கார்த்தியோட மனச பாத்திருந்தா அதுல இருக்கிற வலி உனக்கு புரிஞ்சிருக்கும். விரும்பி ஏத்துக்கிறதுக்கும் விதியேன்னு ஏத்துக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் உனக்கு புரிஞ்சிருக்கும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.